பழங்களே இருக்குது. இந்த சீதா வகையை சார்ந்த முள்ளு சீதா 20-30 அடி உயரம் தான் வளரக்கூடியதா. இது எதிரெதிர் திசையில அமைஞ்சிருக்கக்கூடிய கிளைகளை கொண்டிருக்கு. தமிழகத்துல தோட்டங்களிலும் வேலிகளிலும் ஆற்று படுக்கைகளிலும் காணப்படுது. இத நீள்வட்ட வாக்குல கொய்யா இலை மாதிரியே ஓவல் வடிவத்துலதான் இதோட இலை இருக்குமோ. இந்த பூக்கள் இலைகளை எதிர்பகுதியில காம்புகள்ல பூக்குது. இந்த இதழ்கள் நன்கு கெட்டியா இதய வடிவத்துலதான் இருக்கும். இதன் காய்கள் சீதா பழம் போல காய்கள் தான் இருக்கும். ஆனாலும் இது மேல சிறிய முள் நுனியுடன் நீள்வட்ட வடிவுல பெரிதாகவும் இருக்கு. உள்பாகத்தில் விதையுடன் வெண்மையாக இருக்கும். சுவை மற்றும் சதைப்பற்றுடன் தான் இது இருக்கு. விதைகள் சுமார் 420 கிராம் எடை இருக்கும். இதை 3 நாட்கள் காய வைத்தால் 322 கிராம் எடை குறையும். இந்த பழம் உண்ணக்கூடியதுதான். இதன் சதை பகுதி சாப்பிடும் போது கொஞ்சம் இனிப்பும் துவர்ப்பும் சேர்ந்து அன்னாச்சி பழம் போலதான் இதோட சுவை இருக்கு. இந்த பழத்துல ஒரு அமிலத்தன்மையும் இருக்கு. இதன் காய்ந்து பதப்படுத்திய விதையிலிருந்து விதைத்து நாற்றுகள் உற்பத்தி செய்து இனவிருத்தியும் செய்யறாங்க. இதோட மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தா, முள்ளு சீதா மரம் அமேசான் காடுகள்ல வளர்ந்தப்போ அதோட பட்டை இலை வேர் பழம்னு எல்லா பாகங்களுமே பழங்குடி மக்கள் நோய் தீர்க்கும் மருந்தாகவே பயன்படுத்தியிருக்காங்க. இதன் இழை பழம் ஆகியவை பக்குவப்படுத்தப்பட்டு உணவாக அருந்தும் வகையில் தயார் செய்யப்பட்டு புற்றுநோய்க்கான ஒரு நல்ல மருந்தாகவும் அவங்க பயன்படுத்திருக்காங்க. இதோட பெரிய சிறப்பு என்னன்னா, புதிய செல்களை உருவாக்குவது மட்டும் இல்லாம கெட்ட செல்களை அழிக்கக்கூடிய ஒரு நல்ல பலனும் இதனால கிடைக்கக்கூடியதா இருக்கு. மேலும் இதுல பக்க விளைவுகள் எதுவுமே இல்லனும் அமெரிக்காவில ஒரு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு கீமோ தெரப்பி என்னும் சிகிச்சை அளிக்கிறதுனால அவங்களோட உடல் எடை குறையறது மட்டும் இல்லாம முடியும் உதிரக்கூடிய அபாயங்களும் ஏற்படுது. ஆனா இயற்கையான முள்சீதாவில இதை விட புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கு 10,000 மடங்கு சக்தி அதிகமா இருக்கணும். இதனால முடி உதிர்வுகள் எடை குறைவுகள் எதுவுமே ஏற்படுறதில்லைன்னு சொல்றாங்க. இதன் இலை மருத்துவ குணங்கள் கொண்டிருப்பதனால மேல் நாடுகள்ல இந்த இலைய காய வச்சு பதப்படுத்தப்பட்டு டீ போன்ற பானமாகவும் பயன்படுத்துறாங்க. இத வியாபார நோக்கத்துடன் சில கம்பெனி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. முள் சீதா 12 வகையான புத்துநோய்களை குணப்படுத்தக்கூடிய அபூர்வ சக்தி கொண்டதுன்னு சொல்றாங்க. பல மேல் நாடுகள்ல இந்த மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பல விதமான நோய்களையும் குணப்படுத்துறாங்க. இது புற்றுநோய் கட்டிகள், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், கர்ப்பப்பையில் புற்றுநோய்கள், மார்பக புற்றுநோய்கள், உடல் புண், ஈரல் பாதிப்பு, இருமல், வயிற்றுவலி, நடுக்கம், நரம்பு தளர்ச்சி, இதய கோளாறு, டென்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்களை குணப்படுத்தக்கூடியதா இருக்கு. இதுல முக்கியமான சில குறிப்புகள் என்னன்னா, மருத்துவரோட ஆலோசனை இல்லாம இந்த மருந்தை எடுத்துக்க வேணாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அதிக அளவுல அதை எடுத்துக்கும் போது வாந்தியை உண்டு பண்றது, பக்க விளைவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் முக்கியமா இதை எடுத்துக்காம இருக்கிறது மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க பாக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.